ஆத்மா வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ் திங்கள் வெளியீடான உலகசேமம் இதழில் இடம்பெற்ற சித்த வேத கருத்துக்கள். வருடம் 1971, மாதம் மார்ச். தலைப்பு ஐயமும் வினாவும். சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மங்களூர் எனப்படும் மங்களாபுரத்தில் முகாம் செய்த ஒரு சமயம் டாக்டர் ஒருவர் சுவாமியிடம் சென்று, சுவாமி, தாங்கள் அருளி செய்த சித்த வேதம் நூலில் 6 அத்தியாயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் என்றார். முதல் 5 அத்தியாயங்களிலும் சந்தேகம் இல்லையே என்றார் சுவாமி. இல்லை என்று கூறினார் டாக்டர். அப்படியானால் எனக்கு தங்களோடு ஒரு வினா வினவ வேண்டியிருக்கிறது என்றார் சுவாமி. அது யாது என்றார் டாக்டர். அதாவது சித்தவேதம் 1 அத்தியாயத்தின் தொடக்கமாவது, சத்குருவே, மாயா சமுத்திரத்தில் இருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று உள்ளது. இதில் மாயை என்றால் என்ன என்று வினவினார் சுவாமி. டாக்டர் முழித்தார். பின் கூறினார், மாயை என்பது இதோ காணப்படுகின்ற சராசரங்களாகும். இவை மாயை அல்ல, இவை யாவும் மாயையில் இருக்கின்றன. அந்த மாயை என்பது யாது? சுவாமி வினவினார். எனக்கு தெரியாது என்றார் டாக்டர். சுவாமி அருளினார், மாயை என்றால் யாதொன்று இல்லாதது ஆகிறதோ அதுவாகும். யாதொன்று என்பது நித்தியமாய் அறிவாய் தானாயிருக்கும் வஸ்துவாகும். அது சலித்து தன்னிலிருந்து இல்லாமல் போவதாகும் மாயை. அதாவது மாயை என்றால் தான் இல்லாமல் அறிவில்லாமல் அனித்தியமாயிருக்கும் நிலையாகும். அப்பொழுது இல்லாதது எல்லாம் உள்ளதாக தோன்றும். நமக்கு ஜீவன் வெளியில் சரிக்கும் போதுதான் இந்த உலகமும் மற்றும் எல்லாம் உண்டாகிறது. ஜீவன் உள்ளில் அடங்கும் போது நமக்கு இவை ஒன்றும் இல்லை. எனவே மாயை என்றால் தானாய் அக்ஷரமாய் இருப்பது, ஜீவனாய் சக்தியாய் சலிப்பது ஆகும். அந்த சலனமே மாயை. அதில்தான் இந்த சராசரங்களெல்லாம் உள்ளது. எப்பொழுது மாயையாகின்ற சலனம் ஒடுங்குகின்றதோ அப்பொழுது யாதொன்றும் இல்லை. எல்லாம் தன்னில்லையித்து தானாய் பூரணமாய் பரமானந்தமாயிருக்கும் நிலையாகும் அது. டாக்டருக்கு பின் எதுவுமே கேட்கத் தோன்றவில்லை. ஆத்ம வணக்கம்.